அதாவது பாருங்க, நாக ராஜ நாகரீகம் சொன்னா மனிதர் போல் முகம், பாம்பு போல் உடல் அமைப்பு. மனித முகங்களோடும் பாம்பு உடலோடும் நாகராஜரும் நாகரீகம் உடையமாக வரக்கூடிய காலத்தில் நாகராஜன நாகன்னைக்கும் நேரில் சொந்த தொகை இருக்கு. மாடு மாடு சொந்த தொகை வந்ததே வாய்ப்பு ஏறாலும், இருந்தாலும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் பாபா கொடுக்கப்பட்டார். பார்த்துக்கோ, எல்லாருக்கும் எல்லாத்தையும் பாபா கொடுப்பாரா? எல்லாருக்கும் எல்லாத்தையும் பகவான் கொடுத்துட்டாருன்னா எங்க அம்மா தந்தன மாதிரி வாசல உள்ள கூட்டம் கூடுமாய்யா? நமக்குதான் ஆண்ட கொடுத்த வாங்கி எல்லாம் இருக்கு. நம்ம அம்மா கோயிலுக்கு போனோம், கோயிலுக்கு போனோமா சாமி கும்பிடணுமா? ஆமா, ஏதாவது மனுஷனா பிறந்தாச்சுன்னா குறை இல்லாத மனதில் யாருமே கிடையாது. குறை இருந்தால்தான் தெய்வத்தை வந்து முறையிட முடியும். மனுஷன் குறையிட்டோம்னா சொல்லுவாங்க உங்க வீட்டு கொஞ்சம் பிற பேசுவாங்க. அதே தெய்வத்தை முறையிட்டோம்னா அந்த தெய்வம் நம்ம கண்டிப்பா என்ன செய்யும், நமக்கு கருணை காட்டும். ஆமா, உனக்கு குறை இருக்க வச்சுக்கோங்கம்மா, வேண்ட சொல்ல வச்சுக்கங்க, என்னால தீர்த்து வைக்க முடியாது. ஆமா, இதே நம்ம அம்மா தந்திர மாதிரி சொல்ல வச்சுக்கோ, என்ன மூசைக்குள்ள நீ என்ன நினைக்க நடக்கும். கண்டிப்பா, அதனால குறையில்லாத மனதில் யாருமே கிடையாது. நாகராஜன் நாகரி பெண்கொடையோ வேணுங்கிற வசதி இருக்கு. எல்லாம் இருந்தாலும் பிள்ளை இல்லாத கவலை பெருங்கவலை, மடலு இல்லாத கவலை மனக்கவலை. அவ மாந்தாங்க நாகராஜரும் நாகரண்ணியும் எவ்வளவோ தான தர்மங்கள் போதாது, கோயில்ல வேண்டாத சாமி இல்லை, குழந்தை பாக்கியம் கிடைந்ததாவே தெரியல. அவ நாகராஜ நாகரி என்ன பண்றாங்க, அவளை நிறைய சொந்தமா இருக்கு. தான தர்மங்கள் கொடுத்து பார்ப்போம், தான தர்மத்துடைய மகிமையாலே நமக்கு அப்படியே ஒரு குழந்தை கிடைக்காதா? நாகராஜன் நாகரண்ணி பெண்மணியமாக இல்லை இல்ல அன்னதானமாக